எல்லைக்குட்பட்ட உறவை பற்றி பேசும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவர் எத்தனை ஆண்டுகள் நமக்கு உதவி செய்ய முடியும்? அல்லது வேறு அல்லது மனைவி கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணையா? அவர் ஒரு எல்லைக்குட்பட்டவர் தான். அல்லது மகனுக்கு தந்தை துணை, தந்தைக்கு மகன் துணை, அதுவும் எல்லைக்குட்பட்டது தான். நாம் யாரிடம் அன்பு அவர் துணை என்று நினைக்கிறோமோ அந்த துணையும் எல்லைக்குட்பட்டது. அண்ணன் தம்பி மிக்க நெருக்கமாக பழகுவார்கள், ஒருவருக்கு உதவுவார்கள். எத்தனை ஆண்டுக்கு? ஒரு 500 வருஷமா? எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போனால் 15, 20, 25, 30 வருஷம். அதோடு சரி. அன்பர்கள் இத்தனை பேர் இத்தனை பாராயணம் சேர்க்காத அவர்களை மனமாற வாழ்த்துகிறேன். இனிமேல் ஏதோ தொகுப்பு, அந்த தொகுப்பு தொகுத்துக்கிட்டே போகிறோம். ஆக ஒருவர் நட்பு ஒருவருக்கு வேண்டும். அப்படி என்றால் சமுதாயத்தை நட்பு வேண்டியது இல்லையோ? நட்பு வேண்டும். நட்பு தான் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு மனிதனுக்கு. நட்பை போல் ஒரு சிறந்த பாதுகாவல் இருக்க முடியாது. செயற்கரிய யாவல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவல காப்புன்னா நட்பு அவசியம். ஆக ஒரு நட்பு நமக்கு வேண்டும், ஒரு துணை வேண்டும், ஒரு நட்பு வேண்டும். அது நமக்கு யார் வேண்டும்? ஞானிகள் ஆசிரிக்க வேண்டும். அப்போ அவர்கள் நிலை நித்தியமானவர்கள். அவர் பல கோடி யுகங்கள் வாழ்வார்கள். நாம் 50, 60, 70, 80, 90 அதுக்கு மேலே முடியாது. அப்படியே மீறி இருந்தாலும் நினைவாற்றல் இருக்காது. அப்போ இது அநித்தியமானவர்கள், அவர்கள் நிலையானவர்கள். நிலையான ஞானிகளை வணங்க வேண்டும். நிலையான ஞானிகளை வணங்கத்தான் தெளிவடைய முடியும். அப்போது தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்யும்போது வியாபாரம் செய்கிற மக்கள் காலையிலிருந்து தென்ஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, சுந்தரமூர்த்தி ஐயா, இப்படி அவள் அப்போ சொல்கிறோம், அது சிவாய்க்கரையா, இப்படி அவர் யாரு நினைமகன் சொன்னாலும் புரியும். அதாவது வள்ளுவ பெருமானே, ராமலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகர், தாய்மலை சாமிகள், பட்டணத்தான் இருக்கிறார். அப்போ தினம் பூஜை செய்கிறோம். அது ஒரு வேண்டுகோள். எப்படி இருக்க வேண்டும் என்றால், எனக்கு இந்த வியாபாரத்தில் என்ன செய்வதென்று எனக்கு புரியவில்லை. வியாபாரம் தடைபட்டு கிடக்குது. ஆனால் வியாபாரம் எந்த வியாபாரம் செய்தால் எப்படி செய்தால் எனக்கு உணர்த்த லாபம் கிடைக்கும் என்னுடைய குடும்பத்துக்கு? நான் இல்லாததான் குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும், கடசும் இல்லாமல் இருக்க வேண்டும். எனக்கு உணர்த்த வேண்டும், வியாபாரத்துக்குரிய அறிவு தர வேண்டும் கேட்கணும். வியாபாரத்துக்கு அறிவு தந்துடுவார். நீ கேட்டது அதானே, வியாபாரத்துக்கு அறிவு தானே கேட்டேன். வியாபாரம் நல்லபடி நடக்க வேண்டும், இது ரெண்டாவது வேண்டுகோள். வியாபாரத்துக்கு ஒரு அறிவும் அது நல்லபடி நடக்க வேண்டும், அதிலிருந்து வருவாய் எனக்கு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி விவசாயிகள் இருக்கிறான். விவசாயத்துக்கு முன்னே ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.